அன்றுடைய பாதத்தில் கடந்து வருவதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். விசேஷமாக இன்றைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வேத வசனங்களை சொல்லி சோத்திரம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பி கொள்வோமானால், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இந்த பூமியில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொன்னால், எந்த மக்கள் பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், வளத்தியாக இருக்கலாம், கட்டையாக இருக்கலாம், வேறு பாசை பேசலாம், என்ன கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், எந்த மொழி பேசினாலும், எந்த மனுஷனாலும் வானத்துக்கு கீழே இந்த பாருங்கள், நமக்கு இயேசுவின் நாமம் அல்லாமல் வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கு கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படலை. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படுவதற்கு, ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுங்கிற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி எல்லா மக்களும் இந்த வசனத்தின்படி நம்ம தேசத்தில், நம்ம உலகம் முழுது இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசுவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட போகிறதற்காக கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணும். இந்த வசனம் நிறைவேறுவதாக, இந்த வசனம் நிறைவேறுவதாக, இந்த வசனம் நிறைவேறுவதாக, எங்கள் தேசத்தில் நிறைவேறட்டும், எங்கள் பகுதிகளில் நிறைவேறட்டும், உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு இல்லைப்பா. ஆண்டவரே, இந்த ஜனங்களை ரட்சிக்கப்படுகிறதற்காய் சோதர ராஜா. அல்லேலூயா. அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம், நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 10வது அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம்தான். 1வது வசனத்திலிருந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். பாருங்கள், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி ஒரு காரியம் சொல்லுகிறார் இயேசு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு, ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ், ஒரு ஜெப குறிப்பு கொடுக்குறாரு. அது என்ன குறிப்பு அப்படின்னு சொன்னால், பாருங்கள், அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ நம்ம அறுப்பு மிகுதி, அறுவடை மிகுதி, இந்த கடைசி காலத்தில் சபையில் பாருங்கள், அறுவடை மிகுதியாக இருக்கும். இந்த எல்லா பகுதிகளிலையும் அறுவடை மிகுதியாக இருக்கும். இதை அறுவடை செய்கிறதுக்கு புது புது ஊழியக்காரங்க எழும்பணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இப்போ இருக்கிற ஊழியக்காரங்கள்லாம் போதாது, இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். புது புது ஊழியர்களை கர்த்தர் எழுப்பணும். ஆண்டவருக்கென்று தமது வேலையாட்களை கர்த்தர் எழுப்பணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அறுவடை மிகுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற, அப்படி ஆண்டவர் புதிய ஊழியர்களை கர்த்தர் நமக்கு எழுப்பி தரப்போகிறதுக்காய், இந்த தேசமெங்கும் புது புது ஊழியர்களை கர்த்தர் எழுப்புகிறதற்காய், ரட்சிக்கப்படுகிறவர்களாய், கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறவர்களாய் மாறுகிறதற்காய் கரங்களை தட்டி சோதரம் அனுபவம். சோதரம், 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 சோதரம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடுத்ததாக 3வது காரியத்துக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரத்தில் 41-42 வசனங்களை வாசிக்கும் போது, ஆண்டவர் பெத்தானியா கிராமத்துக்கு போகும்போது அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ இயேசுவை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் பற்பல வேலைகளை, வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 41-42 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் மாறத்தக்கதாக, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாய் காணப்படத்தக்கதாக, இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, இந்த உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்காம, வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்படிப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாய், கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து மரியாதை போல வசனத்தை கேட்க ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மாறும்படியாய் கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். இந்த வசனத்தின்படி கிறிஸ்தவர்கள் மாறுவார்களாக. மரியாதை போல ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வார்களாக. இந்த வசனம் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலே நிறைவேறுவதாக. கர்த்தர் அப்படி செய்வீராக. சோதரம் சோதரம் சோதரம், அல்லேலூயா. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2 அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பி கொள்வோமானால், 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்தை போல. பாருங்க, நமக்கு தெரியும் இந்த 2வது அதிகாரம் அப்போஸ்தல 2 வந்து பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீசர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்திருந்தார்கள் ஒருமனப்பட்டு. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேல் வந்தும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, பாருங்க, வெவ்வேறு பாசைகளின்படியே என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், பேச தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் அந்த 2வது வசனம் முடிக்கும் போது இப்படி சொல்லுகிறது, அந்த வீடை நிரப்பிற்று. இன்றைக்கி தேவ பிள்ளைகள் ஆண்டோருடைய பிள்ளைகள் எந்தெந்த வீடுகளில் பாருங்கள், அவங்க வீட்டை கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பணும். ஆமீன் சொல்லுங்களேன். தேவன் தங்கி இருக்கிற ஆலயம் தேவனுடைய வீடு, நாமாகவும் இருக்கிறோம். ஆனால் நாம் தங்கியிருக்கிற வீட்டையும் கர்த்தர் நிரப்புவாராக. பாருங்கள், அதிலே 2 அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தீர்க்க தரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது இது நடந்தேறுகிறது. இது எதனாலனா, தீர்க்க தரிசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவி என்ன செய்வேன், ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு ஆண்டருடைய பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு வீடுகளில் மேலும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட போகிறதற்காக, கரங்களை தட்டி இந்த வசனம் எல்லா குடும்பத்திலையும் நிறைவேற போகிறதற்காக, இந்த வாக்குத்தத்த வசனம் எல்லா குடும்பத்திலையும் நிறைவேற போகிறதுக்காக, சோதரம் சோதரம் சோதரம், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. உண்மையாகவே ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும், எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக்கோங்க. அடுத்து ஒரு காரியம், நம்ம வேத வசனம் நிறைவேறணும் நம்ம குடும்பங்களிலே, நம்ம சபைகளிலே, நம்ம தேசத்திலே வேத வசனம் நிறைவேறணுங்கிறதுக்காக வேத வசனத்தை வைத்து நம்ம இப்போ ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16:25-26 வாசிக்கிறேன். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இரவில் ஜெபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகள், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இரவில், ஆனால் இன்னைக்கு தூங்குற கூட்டம் நிறையா இருக்குது, இது எல்லா குடும்பத்தில் இரவில் கர்த்தரை துதிக்கிற கூட்டமாய் மாறணும். இரவில் அவங்க துதித்தார்களா பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அதை எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், காவலில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம், சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க.
எல்லாருடைய கட்டுகள். இன்னைக்கு கர்த்தரை துதிக்க 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 இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் துதிக்கிற பிள்ளைகள் எழும்பணும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, சில பிரச்சனை அவர் வந்து சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவரை சிறையில் பிடித்து பாருங்க, அவருடைய கால்களை வந்து தொழு மரத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படி கட்டப்பட்டிருந்த அந்த கட்டுகள் கலந்து போயிற்று. அவருடைய பிரச்சனையை கர்த்தர் கலற்றி விட்டார். பாருங்க, தெய்வ பிள்ளைகள்லாம் துதிக்கிறவங்கள மாறும்போது அவங்க எந்த பிரச்சனையில் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ இந்த வசனத்தின்படி நிச்சயம் அவங்க விடுதலை ஆகணும். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் அவருடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து போடணும். இதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். யார் யாரெல்லாம் பிரச்சனைகளில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, போராட்டத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவைகளிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறதுக்காக பவுலையும் சீலாவையும் விடுதலை ஆக்கின தேவன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறதற்காக ஆண்டவர் பாருங்க, தேவன் இந்த கட்டுகளை உடைக்க பண்ணினது போல குடும்பங்களிலே கட்டுகள் உடைய போறதுக்காக கரங்களை தட்டி சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இந்த வசனம் குடும்பங்களிலே நிறைவேற போறதுக்காக சோதரம் அப்பா. அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லி இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் சொல்லி சோதனம் பண்ண போகிறோம். அதே அப்போஸ்தலர் 16 14 வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே ஆற்றின் அருகே பாருங்க வழக்கமாய் வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடியிருந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணினோம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்ன பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்று வேதம் சொல்லுகிறது பாருங்க, வழக்கமாக பவுல் ஒரு ஆற்றின் அருகே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுற ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க. வழக்கமாக ஜெபம் பண்ணும்போது அங்கே என்ன உண்டாகிறதுனா ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. பாருங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஜெபம் வழக்கமாக இருக்கும்போது நம்ம மூலமாக ஆண்டவர் அநேகரை ரட்சிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் வழக்கமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வழக்கமாக எப்போவுமே ஜெபம் பண்ணுறதுனால பாருங்கள் வேதம் சொல்கிறது 16 நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவி கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தாள். பாருங்கள், எதிர்பட்டால் அவள் வந்து பவுலையும் பாருங்கள் அவங்களோடு கூட ஜெபம் பண்ண போகிறவங்கள பார்த்துட்டு ஒரே சத்தம், இவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லி அவள் கூச்சல் இடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவள் சத்தமிட்டாள்னு 17 இருக்கிறது. அப்போ 18 இவர் சொல்லுகிறார், பவுல் சினம் கொண்டு அவள் சத்தம் போடுறதை பார்த்து திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன்னு சொன்னார். உடனே அந்த ஆவி அவளை விட்டு புறப்பட்டு போயிட்டு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம வழக்கமாய் ஜபம் பண்ணும்போது தேவன் என்ன செய்கிறார்னா பாருங்கள், வேதத்தில் லீதியால் ரட்சிக்கு பாருங்கள், அங்கே ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுகிறத பார்க்குறோம். பிசாசு பிடியில் இருக்கிற அந்த குறி சொல்லுகிற ஆவியிலிருந்து அந்த ஸ்திரீயை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறதை பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம மூலமாக கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு பாருங்கள், நிறைய தெய்வ பிள்ளைகள் மூலமாக ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம ரெகுலராக ஒழுங்காக தெய்வ சமூகத்தில் இருந்து ஜெபிக்க வர்களாய் பாருங்க, வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிறது. அவங்களுக்குனே ஒரு வழக்கம் இருக்குது, இது இன்னைக்கு ஜெபம் பண்ற நேரம், இது ஜெபிக்கிற ஒரு வேலைன்னு சொல்லி உட்கார்ந்து ஜெபிக்கணும். அப்படி தேவ பிள்ளைகள் மேல ஜெபாவி ஊற்றப்படும்படியாக அவர்களை கண்டா பிசாசுக்கு அலறி அடிச்சு ஓடணும். அது மட்டும் இல்லாம அவங்க மூலமா அநேக ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் பாருங்க அநேகரை கொண்டு வரணும். இப்படி அந்த வசனங்கள் நம்ம மேல நிறைவேற போறதுக்காய் கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். ஆமென். இந்த வேத வசனங்கள் எங்கள் இடத்துலையும் சரி ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிறைவேற போகிறதற்காய் சோதரம். என்னை கொண்டு அநேகரை ரட்சிக்க போகிறதற்காய் சோதரம். என் மூலமா அற்புதங்களை செய்ய போகிறதற்காய் சோதரம் அப்பா. அடுத்ததாக நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ண போகிறோம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 20 நம்ம வந்து வேதத்தை நம்ம திருப்பிக்கிட்டோம்னு சொன்னால் அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. 20:7-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 20:7-9 வசனங்களை
வாரத்தின் முதல் நாளிலே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரசங்கம் அப்படி போய்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. ராத்திரி நடுராத்திரி ஆகிப்போச்சு. இந்த நடுராத்திரி ஆனதுனால அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. 9வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஐதீகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து, பாருங்க ஜன்னல் பக்கம் உட்கார்றதே வேடிக்கை பார்க்கறதுக்கு தான். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் போய் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, வெளியே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மனசே இருக்காது, வாசல் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அங்கே பாருங்க அண்ணன், அவங்ககிட்ட கேட்டு பாருங்க இன்னைக்கு என்ன பிரசங்கம் நடந்துச்சு, இன்னைக்கு சர்ச்சில் என்ன, ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவங்க ஜன்னலுக்கு வெளியில் நடக்கிறது கேட்டு பாருங்க, சொல்லுங்க யாரெல்லாம் வந்தாங்க, யார் அந்த வழியாக போனாங்க, பாருங்க எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. யாரெல்லாம் அந்த பக்கம் வெளியில் நின்று ஃபோன் பேசுனாங்க எல்லாமே கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க வெளியில் கவனமாக இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. இந்த ஐதீகு என்னும்பவனும் ஜன்னல் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, அது மட்டும் இல்லாமல் வேதம் சொல்லுகிறது, ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறையில் மிகுந்த தூக்கம் அடைந்து, பாருங்க நிறைய பேர் பிரசங்கத்தில் என்ன செய்கிறாங்க, தூங்குறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற நிறைய பேர் பிரசங்கத்தில் சர்ச்சில் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே தூங்குவாங்க. பாருங்கள், அந்த தூக்கத்தின் ஆவி அவங்கள பிடிச்சிருக்காங்க. பாருங்கள், தூங்கி நித்திர மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாவது மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான். ஒரு ஜபத்துக்கு வந்து செத்தே போனான். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் ஜெபத்தில் இருக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த தூங்குறவங்களுக்குள்ள பாருங்கள், அவங்க பாவத்தில் மரித்து போய் கிடப்பாங்க, ஏதோ ஒரு பாவத்தில் கிடப்பாங்க. அவங்க அப்படிப்பட்ட பாவத்தில் கிடக்கிறதுனால தான் பிசாசு அவங்க சர்ச்சைக்கு வந்த பிறகும் ஆலயத்துக்கு வந்த பிறகும் அவங்கள தூங்க வைத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். உண்மையிலே தூங்குறவங்களுக்கு அவங்க நினைக்கிறாங்க ஏதோ ஒரு பலவீனத்தில் தூங்குறோன்னு. இல்லை, வேத வசனத்தை கேட்கும்போது ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வருது அப்படின்னா அது பிசாசினுடைய கிரியைகள். அல்லேலூயா. வேத வசனத்தை கேட்க விடாம அதை தூங்க வச்சு அவனை ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளே தள்ளுறான். மரித்தவனாய் திரும்ப எடுத்தான். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு ஒரு ஐதீகுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். பவுல் அவனை மறுபடியும் உயிரோடு எழுப்பி அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்து போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த நாளில் நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிரசங்கம் கேட்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்போது ஆலயத்தில் உட்கார்ந்து தூங்குகிற இந்த தூக்காவி பிடித்த இந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகணும். ராமேன் சொல்லுங்களேன். அதனால் சில அவன் மறித்து போனான். எதில், இன்னைக்கு சிலர் வந்து உயிரோடு இருந்தாலும் சிலர் பாவத்தில் விழுந்து மறித்து போய் தான் கிடக்கிறாங்க. அவங்கள வசனத்தை கேட்க விட்டாக்கி பாருங்க, வசனம் வந்துடுச்சுனாலே போதும், வசனம் அவங்களுக்குள்ளே வந்துட்டுன்னா அவங்க மனம் திரும்பிடுவாங்க. பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா செய்வாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே போறாமையின் ஆவி இருக்கும். பாருங்க, சண்டையிட்டு கொண்டு சிலர்கிட்ட ஒரு மனமாகவே பேச மாட்டாங்க, அன்பு செலுத்த மாட்டாங்க, ஆனால் சர்ச்சைக்கு கரெக்டாக போவாங்க. இதெல்லாம் காரணம் சில சர்ச்சிலிருந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட கட்டுகளில் இருக்கிறவங்களை கர்த்தர் விடுதலையாக்கி பவுல் எப்படி அந்த மரித்தவனை உயிரோடு எழுப்பி திரும்ப கொண்டு வந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ, இப்படி தூக்கத்தின் ஆவி பிடித்திருக்கிறவங்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறதுக்காய் கரங்களை தட்டி தேவனை நன்றியோடு சோதரம் அனுபவம். சோதரம் 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 சோதரான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நாம் வேத வசனங்களை வைத்து இன்றைக்கி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அந்த வேத வசனங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி. சரி, இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ஜெபத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியேலின் புஸ்தகத்துக்கு நேராக அவங்க வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் 22வது அதிகாரம், எசேக்கியேல் 22:30 வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடினாராம். அப்போ ஒரு மனுஷனை தேடி திறப்பில் நிற்க வச்சிருக்கிறார் அப்படின்னா
ஆண்டவருடைய தேடுதல் நம் மேல இருந்திருக்கிறது. நாம தேடல, இன்னைக்கு ஜெபிக்கிற ஜபாவி உள்ளவர்கள் தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவரே தேடி உங்களை நியமித்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனை தேடினேன் அப்படின்னு சொல்றார். அன்றைக்கு ஒருவரையும் காணேன் அப்படின்னு எசேக்கியேல் பாருங்க தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அப்படி எசேக்கியேல் இடத்துல சொல்லுகிறார், ஒருவனை தேடினப்பா ஒருத்தரையும் காணப்பா. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு தேசத்துக்காக திறப்பில நின்று ஜெபிக்க நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்திருக்கிறார். அப்ப எப்படி தெரிந்து கொண்டார்னா, நம்மளை தேடி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டார்? இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும்படி, இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அழிவிலிருந்து காப்பாற்றும்படி, இந்த ஜனங்களை மீட்கும்படியாய், இந்த ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே வரும்படியாக, ஓ அழிவிலிருந்து கடைசி கால அழிவிலிருந்து காப்பாற்றப்படும்படியாக நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்கணும், இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி என்பதற்காகவே தேவன் தேடி நம்மை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. இது தானா வந்தது இல்லைங்க. தேவன் சொல்லுகிறார், நான் ஆரோனை போல ஒருவனை அழைத்தால்தான் இந்த காரியத்தை, இந்த ஊழியத்தை செய்ய முடியும். நீங்க ஜப ஊழியத்தை செய்தாலும், ஜபிக்கிறவங்க தேசத்துக்காக ஜபிக்கிற ஒவ்வொருவரும் பாருங்க ஜபத்தை பாருங்க திறப்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க ஒரு முறை மோசே திறப்பில் நின்று ஜெபித்ததை நம்ம பார்க்குறோம். பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக்கிட்டோம்னா, சங்கீதம் 106 இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 106 23 வசனத்தை பாருங்கள் வாசிக்கலாம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். பாருங்க தேவன் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். யார? இஸ்ரவேல் மக்கள். பாருங்க அப்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை, ஜனங்களை தேவன் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை கோபத்தை ஆற்றும் பொருட்டு, குறைக்கும் பொருட்டு, அல்லது கோபத்தை பாருங்க நீக்கும் பொருட்டு அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் ஒரு மனிதனை திறப்பில் நிற்கிறதுக்கு என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார், தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜனங்களை அவர் பாருங்கள், ஜனங்கள் காப்பாற்றப்படணும், ஜனங்களை தேவன் அழிச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? ஏங்க தேவன் ஜனங்களை அழிக்கணும்? அதை வந்து இவர் போய் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணணும்னா அவர் சும்மா ஒரு தரப்பி அழிக்க மாட்டார். பாருங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை பாருங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்திற்கு உங்கள் அந்த பகுதியை திருப்பிக்கோங்க. அந்த மோசே அந்த 32 அதிகாரத்தில் வாசிக்கலாமா? 32 அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்தே, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அதை அறியோம், அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். அல்லேலூயா. என்ன ஒரு பரிதாப நிலவு தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் 430 அடிமையாக இருந்தாங்க. அது அப்படி 400 அடிமையாக இருப்பாங்கன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன வார்த்தை. அந்த நாட்கள் முடிந்த பின்பு கர்த்தர் பாருங்க எகிப்தியருக்கு நியாயம் செய்து அங்கே பல வாதைகளை அனுப்பி அங்கே பல அற்புதங்களை செய்து ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர்களை கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது வழியிலே பாருங்க சமுத்திரம் ரெண்டா பிரிந்து அவர்களெல்லாம் வழிநடத்தி கொண்டு வந்த ஒரு பெரிய அற்புதத்தின் தேவன். அப்போ பாருங்க மோசே பாருங்க அந்த மலையில ஏறி 40 அளவும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாரு. இப்போ ஜனங்களுக்கெல்லாம் ஒன்று மோசே மேலே போனாரு 40 அவர் அங்கே இருக்கிறாரு, சாப்பிடாம இருக்கிறாரு, தண்ணி குடிக்காம இருக்காரு, செத்து போயிருப்பாரு. அதனால மோசே தான் எங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார், கடவுள் அவர் தான் காட்டி கொடுத்தாரு, இனி மோசே இல்லை, நம்மளே ஒரு தெய்வத்தை உண்டாக்குவோம். அல்லேலூயா.
பாருங்க, ஆரோனு அவங்க கழுத்தில் கிடந்த செயின் கம்மல் எல்லா நகைகளெல்லாம் வாங்கி அவங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். தங்கத்தினால ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அதை தான் இவங்களே செஞ்ச அந்த கன்றுக்குட்டியை, இதுதான் இனி நம்மளை வழி நடத்த போகுதுன்னு சொல்லி அதை விழுந்து வணங்கினாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதனால் கோபம் உண்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு அதனால் கோபம் வந்துச்சு. 7வது வசனத்தில் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, அந்த மலையிலிருந்து இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஏன்னா அவர் தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். தங்களை கெடுத்து கொண்டு தங்களுக்கு அவங்க தெய்வங்களை வார்ப்பித்து ஒரு கன்றுக்குட்டி. அடுத்த வசனத்தை சொல்கிறார், அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலை உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்து, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அதனால் நான் இவங்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவங்களை அழிக்க போகிறேன்னு சொன்ன உடனே தான் மோசை திரைப்பில் நின்று ஆண்டவருடைய கோபம் குறையணும், ஓ இந்த ஜனம் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு விரோதமாக தவறு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அவர் திரைப்பில் நின்று ஜெபம் பண்ணுறாரு. பாருங்கள் 13வது வசனத்தில், உமது தாசனாகி ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தானாம். ஆண்டவர்கிட்ட கெஞ்சிதான், இந்த ஜனங்களை நீங்கள் அழிக்காதீங்க, இனி இந்த ஜனங்கள் உண்மை வணங்குவாங்க, இந்த இதெல்லாம் நான் வந்து பாருங்கள் இந்த ஜனங்கள் இப்படி செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ண உடனே அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு நிமிஷத்தில் அல்லது அவ்வளோ பேரும் அழிஞ்சு போயிருப்பாங்க. அவர் சொல்கிறார் அப்படி தான், அவர் மோசையின் இடத்துல சொல்லும்போது அப்படி தான் சொன்னார். பாருங்கள் ஏத்தராகமத்தில் பாரு 10வது வசனம், அதே 32வது அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் என்னை நீ விட்டுவிடு அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இவங்களை அழிக்கிறதுக்கு தேவன் ரெடி ஆயிட்டார். ஆனால் மோசே கெஞ்சி பிரார்த்தித்து திறப்பிலை நின்று ஜெபித்தான். பாருங்க, கர்த்தர் வந்து அவர் வந்து எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணார், அந்த ஜனத்தினுடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அதே பாருங்க 32 சொல்றார், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீர், ஆனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். பாருங்க, ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதி வச்சிருக்கிறார். பரலோகத்துக்கு வர்றவங்களுக்கு பரலோகத்துக்கு வர்றவங்களை பேரெல்லாம் அங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் இவர் சொல்றாரு, நான் அந்த பரலோகத்துக்கு நான் எப்படி சும்மா வர முடியும், தனியாக எப்படி வர முடியும், இந்த ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வரணும், நான் மட்டும் வரமாட்டேன், அப்படி இந்த ஜனங்களின் பாவத்தை மன்னிக்கலன்னு சொன்னால் என் பேரை கிறுக்கி போட்டிருங்கிறாரு. பாருங்க, தான் கூட போகாட்டாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களின் பாவம் எப்படியாவது என்ன செய்யப்படணும், மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரெல்லாம் கிறுக்க மாட்டேன், யார் எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்களோ அவங்க பேரை நான் கிறுக்கி போடுவேன். ஆனாலும் பாருங்க, அவர் திறப்பிலை நின்று ஜெபித்தார். ஆனாலும் ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார், நான் இப்ப மன்னிக்கிறேன், ஆனா நான் விசாரிக்கிற நாளில கண்டிப்பா அவங்க பாவத்தை என்ன செய்வேன், அவர்களிடத்தில் விசாரிப்பேன். 34வது வசனத்தில் சொல்றார். பாருங்க, தேவன் எவ்வளவு கோபமா இருந்தா இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லியிருக்க முடியும், ஆனா ஜனங்களை காப்பாற்றினார் இந்த மோசே, திறப்பிலை நின்று ஜெபம் பண்ணார். அப்போ திறப்பிலை நின்று ஜெபம் பண்ணணும்னா அந்த ஜனங்களை குறித்த ஒரு அக்கறை, அந்த ஜனங்களை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ள வரணும், அப்பந்தான் நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்க முடியும். இன்னைக்கு தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா திறப்பில் நின்று ஜெபிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் பாருங்க, இங்கே 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகமம் 18:22, அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஆண்டவருக்கு முன்பாக தேவ சமூகத்தில் நின்று கொண்டே இருக்கிறார். எதுக்கு
தெரியுமா? அந்த புருஷர்கள், அந்த தேவ தூதர்கள் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போகிறாங்க. சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் அழிய போகுது. அப்போ அவர் திறப்பில் நிற்கிறார், ஆபிரகாம் திறப்பில் நிற்கிறார். இந்த ஜனங்களை அழிக்கக்கூடாது, இந்த ஜனங்கள் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக நிற்கிறார். அவருடைய பிரதான நோக்கமே என்னன்னு சொன்ன தெரியுமா? பாருங்க, பாவம் செய்கிறவனுக்கு தண்டனை கொடுத்துடலாம், ஆனால் ஒருவேளை அங்கே நீதிமான் இருந்தா, ஒரு 50 நீதிமான் இருந்தா, அந்த நீதிமான் நிமித்தம் அந்த பட்டணம் காப்பாற்றப்படலாமே, அந்த நீதிமான பாவிகளோட கூட எப்படி அழிக்கலாம், அப்படி அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 50 நீதிமான் இருந்தால் நாங்கள் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். அப்புறம் 45 சொல்றாரு, 45 இருந்தாலும் அழிக்க மாட்டேன். 40 சொல்றாரு, 40 இருந்தாலும் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. 30 சொல்றாரு, 30 இருந்தாலும் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் 20 சொல்றாரு, 20 இருந்தாலும் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. கடைசியில் 10 நீதிமான் இருந்தால் நீர் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீர் அப்படின்னு கேட்கும்போது, 10 நீதிமான அந்த பட்டணத்தில் பார்த்தேன்னு சொன்னால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். பாருங்க, ஒரு பட்டணத்தில் ஒரு 10 நீதிமான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு 10 நீதிமான் இருந்தாலே அந்த பட்டணத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அந்த பட்டணத்துக்கு அழிவே கிடையாது. அல்லேலூயா. சும்மா இல்லை, தேவ பிள்ளைகளை ஒரு இடத்துல, ஒரு கிராமத்திலேயோ, ஒரு பட்டணத்திலேயோ ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா, உங்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறதற்கும், உங்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை பாதுகாக்கவும் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பட்டணத்தில் இருந்தது 10 நீதிமான் கூட இல்லையா, ஒரே ஒரு லோத்து, ஒரே ஒரு நீதிமான் தான் இருந்தார். அதனால் அந்த பட்டணம் முழுவதும், சோதோம் கொமோரா பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அந்த ஒரு நீதிமான் ஆண்டவர் காப்பாற்றினார். ஆபிரகாம் ஜெபித்தது நிமித்தம் அந்த லோத்துவை அந்த கிராமத்தை விட்டு வெளியே கொண்டு போய் நின்று அந்த மலைக்கு ஓடி போன, அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொன்னபோது, பாருங்க, அவன் குடும்பத்தை கூட்டி கொண்டு அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போனான். வானத்திலிருந்து கந்தகம், நம்ம இப்போ ஆசிட்னு சொல்கிறோம்ல, அந்த கந்தகமும் அக்னியும் அந்த பட்டணத்தில் விழுந்து அந்த பட்டணம், சோதோம் கொமோரா பட்டணம் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் விவசாயம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பூமி, பாருங்க, அந்த வெந்து போச்சு. எதனால வெந்து போச்சு? அந்த கந்தகத்தினால. கந்தகம் பாருங்க, ஆசிட் ஒரு இடத்துல விழும்போது அப்படி எரிஞ்சு சாம்பலாக போச்சு. இன்றைக்கும் அந்த இடத்துல விவசாயம் செய்ய முடியல. அந்த இடம் அப்படிப்பட ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அந்த லோத்தும் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு. திறப்பில் நின்ற யாரால? ஆபிரகாமால. பாருங்க, ஆபிரகாமால லோத்து காப்பாற்றப்பட்டார். இந்த விசேஷமாக நீங்கள் நின்று, திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு பாருங்க நொடி பொழுதும், எங்கேயோ ஒருவரை கர்த்தர் நீதிமானை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். நாம் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணணுங்க. அன்றைக்கு எஸ்தர் 3 திறப்பில் நின்று புசியாமலும் குடியாமலும் தேவ பாதத்தில் விழுந்து கிடந்ததுனால தான் அன்றைக்கு யூதர்கள், அவர் தேவ ஜனங்களை காப்பாற்றினார். அந்த ஆமான் பாருங்க போட்ட சட்டத்தினாலேயே தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஜெபிக்கிறவங்களால காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன். நம்ம ஒவ்வொருவரையும் திறப்பில் நிற்கும்படி தேடுகிறார். நம்ம பாரத்தோட தேசத்துக்காக திறப்பில் நிற்போம். பாருங்கள், தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துவாராக. நம்ம ஜெபிக்கலாம். தேவ சமூகத்தில் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் திறப்பில் நிற்கிறவர்களாய், தேசத்துக்காய் ஜெபிக்கிற ஒரு கூட்டமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை இன்னும் எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலே ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, அந்த பாரம் உண்டாகட்டும், அந்த பாரம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபை கூடர்ந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.